हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल पवियानंद नवन फॉर एवर इनकी ये वीटल लंचा वीडियो नम्बर पाकपो ना इनके वह ब्राउन राइस लेमन रसम तामर तंडल से करी एलोवेरा से कार कुळंबु इतना इनकी ये वीटल लंच रेसिपी एप्ली पाकल एलोवेरा इतमी ना तिका पेसा अरिया जेल मादी एन अल अलिया अंत सैड वो नम कट पड़ी एल इेल अोले वह नम्बर नरक एटना कीक तोल अब सो दट नम्बर वह ना नरक पीससा एड़क रोम ईसिया पाती ना और सैडल तोले वह कम्पीटा ए नम्बर वो एलोवेरा चिना चिना डईसा वह नरक एल सो पाती चिना चिना डईससा वह कीक तोल सेप्रेट पड़ी एड़ा इत वो स्पून यूस पड़ी कूड़े रोम ईसिया वह वो सो इंब एलोवेरा तोल सेप्रेट पड़ी एटो नार्मल एलोवेरा वह दौ वाश् पड़नों मुदल दौ नम्ब ती वि वाश् पड़े पाती रोम तिका जेल वो फॉर्म आगे इत नम ना वह कया अलसी अल वह सेप्रेट पड़ा इतमी अलंबरन एलोवेरा अंत कसप तम रे कमी आती ना वो अल तनिया अवलो तिका पांग इत फर्स्ट टाइम एड़क जेल वो नम्बर हेर केर अले पड़ा इला नम्बर स्किन्कू अल्ला इतमी ना वो आरवाटी वाश् पड़े इत ऐव वाश् पड़े दौ वाश् पड़े पाती नम्बा जेल एलोवेरा उ तनि तनिया वह पाक अंडो ट्रांसपरटा पांग नम्बर वो एलोवेरा कट पड़ी इतमी रेडी पड़ी वैचाच अत ना वो ताम तंड करी पड़क ताम तंडकें अोड़ तोले वह नम्बर तोले वह ना वाश् पड़ी के मणक चांसस्ो ना वाश् पड़े इतमी पीससा नरक इत वो नम्बर वाड़ तंड पड़े मादरी रोम नल्क इं वाड़ कल ना इतना वाड़ तंडा यूस पड़ी करें सो इत नम्बर लोटस रोटी कट पड़ी एटाच इन प्रेशर कुकर ना 1 कप अल्व ब्राउन राइस और 15 निमिष ऊरा वे और 3 कप वेन्नीर अदक्कु मेला नम्म वंदु लेमन रसम पन्रत्तुक्कु ओरु टेबल स्पून अल्व तोवरं परुप्पु एडुत्तुक्करें रेंडु तक्काली वंदु इंद मादिरि नरुक्कि सेर्क्करें ओरु 3 लेंदु 4 पच्चै मिளகாயும் நறுக்கி சேர்த்துட்டு அதோட கொஞ்சமா தண்ணி விட்டு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலயே நான் வந்து நம்ம நறுக்கி வெச்சோம் இல்லையா அந்த தாமரை தண்டு அதையும் வெச்சு ஒரு 5 விசில் வர அளவுக்கு நான் பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளோட அந்த தண்டும் நல்லா குக் ஆயிடும் இதோட கொஞ்சமா வந்து salt சேர்த்து நம்ம இத வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது பிரஷர் குக் ஆற சமயத்துல நான் வந்து ஒரு பாட்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கறேன் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேக்கறேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு நான் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நான் 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேக்கறேன் அதோட ஒரு 2 ல இருந்து 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமா கறுவேப்பிலை சேர்த்துட்டு அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதோட நான் வந்து ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை பாதியா நறுக்கி சேர்த்திருக்கேன் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க இதோட ஒரு 10 பூண்டு வந்து நான் சேர்க்கறேன் இந்த பூண்டை நீங்க வந்து நசுக்கியும் சேர்க்கலாம் நான் அப்படியே தான் வந்து சேர்த்துக்கறேன் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இதோட நம்ம வந்து டைஸ் பண்ணி வெச்சோம் இல்லையா அந்த அலோவேரா அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சோட்டி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அலோவேரால இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இதுல இறங்கி அலோவேரா சுருங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தேவைக்கேத்த அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இத வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம்
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம கலரிட்டு இதோட நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதுலேருந்து இந்த மாதிரி புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 200 ml இருக்கும். இதை நம்ம வந்து இந்த வதக்கினதோட சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதில் நம்ம விட்ட எண்ணெய் மேலே வரணும். இது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் எடுத்துக்கிறேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பயத்தம் பருப்பை வந்து நல்லா அலசிட்டு சேர்க்குறேன். இது வந்து நம்ம செய்ய போகிற தாமரை தண்டு காய்க்கு தான். இதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இந்த பருப்பு வந்து 1/4 வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் குக்கர்லேருந்து அதோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட வேக வச்சிருந்த அந்த தாமரை தண்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லெமன் ரசம் பண்ணுறதுக்கான பருப்பும் ரெடி ஆயாச்சு. இப்போது நம்மளோட பயத்தம் பருப்பும் வந்து பாதி வெந்துருச்சு. இதோட நம்ம வேக வச்ச அந்த தாமரை தண்டையும் சேர்த்துடலாம். நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டாச்சு. இப்போது நம்ம ரசத்துக்கு வந்து ஒரு பாட்டில் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த தக்காளி பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த தாமரை தண்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இந்த பருப்பு அந்த அதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, நான் வந்து இன்னொரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் அந்த தாமரை தண்டை வந்து மூடியை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். இதை வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இதை நம்ம மூடி கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது லோ ஃப்ளேமில் இருக்கிற நேரத்தில் இந்த ரசமும் கொதிக்கிற நேரத்தில் இப்போ நம்ம தாமரை தண்டு கறிக்கு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2-3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்து அந்த பருப்பை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட தாளிக்கிறது வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம கறியோட சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், நம்மளோட தாமரை தண்டு கறி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காயை வந்து தனியாக மூடி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் சுட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகாவை வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி சேர்க்குறேன். ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகு ஜீரக பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கேஸை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரசப்பொடியை வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதை நம்ம வந்து கொதிச்சிட்ருக்கிற ரசத்தில் சேர்த்துட்டு இதை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இதை 1 கொதி வர அளவுக்கு விட போகிறேன். ஸோ இது வந்து 1 கொதி வரட்டும். நான் வந்து அந்த ரசத்தோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை அதோட கடைசியாக சேர்க்குறேன். நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அதுலேருந்து அந்த எண்ணெய் செப்பரேட் ஆகிடுச்சு. அதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்க்குறேன். இதுவும் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போது இந்த குழம்புக்கு நான் வந்து தக்காளி வந்து நான் வதக்கி சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து 2 தக்காளியாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து அதோட சோம்பு பொடி வந்து சேர்த்து நல்லா இதை வந்து சாட்டே பண்ணி அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதை நான் வந்து குழம்போட சேர்த்துடுறேன். இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு நல்ல வாசனையும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் வந்து கொடுக்கும். அதனால தான் நான் இந்த அடிஷ்னல் ஸ்டெப்பை வந்து செய்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரசம் வந்து 1 கொதி வந்தாச்சு. நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னிது லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
Thanks for watching my channel. See you in my next video. Until then, bye.